ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப பேசாமல் ஹெட்லைன்ஸ் பார்க்கலாமா? பிரதீப் ரங்கநாதனுடன் ஜோடி சேரப்போகும் நயன்தாரா. வடசென்னை 2-இன் அப்டேட். மீண்டும் திரைக்கு வரப்போகும் பொன்னியின் செல்வன் 1. விக்னேஷ் சிவன், இவர் தான் வந்து AK-62 டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. பட் அஃபிஷியல் அப்டேட் வராமலே விக்னேஷ் சிவன் வந்து விலகிட்டார் AK-62 இருந்து. ஸோ இப்போது விக்னேஷ் சிவன் வந்து அவரோட அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து நம்ம லவ் டுடே ஃப்ரேம் பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து ஹீரோவாக பண்ண போகிறாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. விக்னேஷ் சிவன் படம்னாலே யார் ஹீரோயின்? நயன்தாரா தான் ஹீரோயின், அனிருத் தான் மியூசிக். இது வந்து வழக்கம். ஸோ அதே விஷயங்கள் தான் வந்து இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ண போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் பிரதீப் ரங்கநாதன் வந்து இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் போய்கிட்டு இருக்கான். அது போக நயன்தாராவும் இன்னும் வந்து சைன் பண்ணலையாம். இந்த படத்தை வந்து நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பேனரில் தான் வந்து இந்த படம் பண்ண போகிற மாதிரியாகவும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் வந்து இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக முடிக்கலையாம். இன்னும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பேர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். விக்னேஷ் சிவன் ஸ்கிரிப்ட் முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெற்றிமாறன், இந்தியன் சினிமாவோட ஒரு ப்ராமிசிங் டைரக்டர்னு சொன்னால் யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய டைரக்டர், இவருக்கு வந்து ஒரு சீக்வல் இருக்குது. அதாவது என்னென்னா, வடசென்னை 2. இந்த படத்தோட அப்டேட் தான் வந்து எல்லா பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விடுதலை என்ன தான் சக்கப்போடு போட்டாலும் இப்போ வந்து எல்லா பேரும் வடசென்னை 2 எப்போ விடுவீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சில பதில் வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து சொல்லிட்டாரு. ருத்ரன் படம் நேற்று வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வெற்றிமாறன் சார் வந்திருந்தார். இவர்கிட்ட வந்து வடசென்னை எப்போன்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுதலை பார்ட் 2 வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து சூர்யா சார் கூட நான் ஜாயின் பண்ண போகிறேன். வாடிவாசல் படம் இந்த படத்தையும் முடிச்சுட்டு அடுத்து நான் டைரெக்டாக வடசென்னையில் தான் நான் உட்கார போகிறேன். ஆல்ரெடி நான் தனுஷ் கிட்டலாம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டேட்ஸும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டு படம் முடிஞ்சோடனே நான் டைரெக்டாக வடசென்னை 2 தான் டைரக்ட் பண்ண போகிறேன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ 2.5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி வடசென்னை 2 படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைனா உங்ககிட்ட டைம் மிஷின் இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக கலெக்ட் செய்த படம் வந்து பொன்னியின் செல்வன் 1. கிட்டத்தட்ட 220 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹைப்பு, வேற லெவல் ஹைப்பு கிரியேட் ஆச்சு. பட் செகண்ட் பார்ட்டுக்கு அதை விட 3 மடங்கு ஹைப்பு நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதுதான் வந்து பேசிக் லாஜிக்கு. ஸோ அதுக்கான விஷயத்தெல்லாம் வந்து இந்த படக்குழு வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ மறுபடியும் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து April 21 வந்து ரீரிலீஸ் ஆக போகுது. அதாவது செகண்ட் பார்ட் ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து ரீரிலீஸ் ஆக போகுது. போய் பார்க்குறோம்லாம் இருந்தால் போய் பாருங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் சொல்லியிருக்காதுன்னா, நம்ம சின்ன பழவேட்டரியர் யார், நம்ம பார்த்திபன் சார் தான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த படம் வந்து April 21 வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போட்டிருக்காரு. எத்தனை பேர் இந்த படத்தை ரீரிலீஸ் ஆனால் போய் பார்ப்பீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சினிமா நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.